நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஒரு மாபெரும் திரளாக தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து 10ஆம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு அறவழி போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த உண்ணாவிரதம் இந்த அறவழி போராட்டத்திற்கு தமிழகத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் ரசிகர்கள் வர இருக்காங்களாம். அவங்க தன்னுடைய அறவழி மூலிமா போராட்டம் மூலிமா சூப்பர் ஸ்டார் அவர்களை கெத்து காமிச்சு, தலைவரே நீங்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், நீங்கள் வந்து தான் நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கணும், உங்களுக்கோசம் நாங்கள் அறவழியில் போராடுறோம் அப்படின்னு ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ ரசிகர்கள்லாம் சென்று ஒரு லெட்ரு ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் தான் இப்போ வைரலாக இருக்குது இணையதளங்கள் ஃபுல்லாக. அந்த லெட்டர் நான் படிக்கிறேங்க. நண்பர்களே, தலைவர் ரஜினிகாந்த் பக்தர்களே, ரசிகர்களே, தலைவர் ரஜினிகாந்த் ரசிகைகளே, 30 ஆண்டு ஆட்சியில் ஏழ்மை, வறுமை, வேலைவாய்ப்பு இல்லாத கொடுமை, அடிப்படை முன்னேற்றம் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. 2017 டிசம்பர் 31 நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முயற்சி எடுக்கவில்லை என்றால் குற்ற உணர்வு சாகுமுறை என்னை உறுத்தும் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள். அது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். ஏனெனில் இதுவரை ஆண்ட ஆளும் ஊழல் அரசியல் கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம் தமிழ்நாட்டிற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று ரஜினி ரசிகர்கள், ரசிகைகள், பக்தர்கள் ஆகிய நமக்கும் சாகும் வரை குற்ற உணர்வு உறுத்தும். ஏழைகள் படும் கஷ்டங்கள் கண்ணீரும் நம் இளைஞரிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காரணம், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவாமல் கடந்து போனால் அது கொடுமை. இது 4 முறை தீர்ப்பு. அனைத்து புனித நூல்களும் சாட்சி. உலக பொதுமறை திருக்குறள் உட்பட ரஜினிகாந்த் தனிக்கட்சி ஆரம்பிக்க கூடாது என கூறும் அரசியல் கட்சிகள் ரஜினி ஆதரவு வேண்டும் என கூற காரணம் என்ன? ஆகவே ரஜினி ரசிகர்களின் பக்தர்களே, ரசிகர்கள், ரசிகைகள், நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும் என இருந்தால் ஏழைகள் முன்னேற்றம், இளைஞர்கள், பெண்கள், நடுநிலை மக்கள் வாழ்க்கைக்கு அரசியல் ரீதியாக நல்லது செய்துவிட்டு செல்வதே சிறந்தது. அதற்காக விரை ஆன்மீக அரசியல் திரு ரஜினிகாந்த் மட்டுமே. அறிவு சார்ந்த சிந்தனை செயல்பாடு கொண்ட நாம் அனைத்து மக்களும் தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறும் அளவிற்கு அறிவு சார்ந்த நம் அரசியல் பணி இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆன்மீக அரசியல் பக்தர்கள் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரஜினி அவர்கள் வந்து தான் அரசியலுக்கு நல்லது செய்யணும். அவர் அதுவும் இல்லாமல் 2017 சொல்லிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் நாங்களும் அதுக்கு முன்னேற்பாடு பண்ணி ரசிகர்கள் எல்லாமே உற்சாகமாக இருந்தோம். இந்த சூழ்நிலையில் தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை கருத்து கொண்டு அரசியலுக்கு வரலன்னா நிச்சயமாக அது வந்து தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு கெடுதலில் தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சொன்ன இந்த லெட்டர் பல ரசிகர்கள் வைரலாகி இப்போ 10ஆம் தேதி அறவழி போராட்டமும் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்த போகிறாங்க. இதற்கு ரசிகர் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நிச்சயமாக இந்த அறவழி போராட்டத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், அதில் எந்த அளவு மாற்றம் இல்லை அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே உள்பூர்வமாக உணர்வுபூர்வமாக நம்புகிறாங்க. எல்லாரும் தமிழக மக்களும் அதுதான் வேண்டிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த அறவழி போராட்டத்தில் ரசிகர்கள் மட்டுமல்ல மக்களும், பொதுமக்களும், அதாவது வந்து இந்த அரசியல் மாற்றம் வேண்டும், தமிழகத்தில் நல்லாட்சி வேணும்னு கேட்குற பொதுமக்களும் இந்த இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா மக்கள் வந்து நாங்களும் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நடிகர்களை தளபதி விஜய் அவர்களும் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் கூட நாங்களும் வந்து இந்த இந்த அறவழி போராட்டத்தில் கலந்துக்கின்னு ரஜினி அவர்களை, தலைவர் அவர்களை அரசியலுக்கு வரவேற்க தயாராக இருக்கணும்னு நிறைய ஸ்டில்ஸ் போட்டு அவங்கவுங்க தங்களுடைய உற்சாகத்தை எழுப்பின்னு வராங்க. ஆக மொத்தத்தில் இந்த 10ஆம் தேதி தலைவருடைய ரசிகர்கள் கூடி செய்ய போகிற வள்ளுவர் கோட்டம் போராட்டத்திற்கு அனைவரும் வந்து கவர்ந்து தலைவருடைய இதை ஈர்ப்பாங்க. நிச்சயமாக மனசு மாதிரி நல்ல பதில தலைவர் சொல்வாருன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. நன்றி. வணக்கம் காவலர்களே, நான் எஸ் ஏ தாரகை ராஜா, புதுச்சேரியிலிருந்து பேசுகிறேன். அருமை காவலர்களே, ஆற்றல் படைத்த சிங்கங்களே, எங்கு திரும்பினும் போர் முரசு கொட்டி கொண்டிருக்கிறது. ஆம், எழுச்சி பிறந்து விட்டது. அத்துணை பேரும் சிரிப்பாய சிகரமாய் புறப்பட்டு விட்டீர்கள். அருமை உறவுகளே, அற்புதம் அற்புதம், களத்தில் நாம் தலைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. அருமை உறவுகளே, இன்று முதல்
பத்தாம் தேதி வரை தயவு கூர்ந்து சமூக வலைதளத்தில் வேறு எந்த கருத்துக்கும் வேறு எந்த புகைப்படத்திற்கும் இடம் தராதீர்கள். முழுவதும் நம்முடைய அத்துணை ஆற்றலையும் களப்பணியையும், ஆம் பத்தாம் தேதி நம்முடைய எழுச்சியையும் நம்முடைய ஒற்றுமையும் தலைவருடைய படையினுடைய வல்லமையும் காட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன். அருமை உறவுகளே, நம்மை பற்றி விமர்சனிப்பவர்களை பற்றி கவலை வேண்டாம். அவர்களுக்கு பதில் தந்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் அத்துணை பேரும் அந்த நேரத்தில் இன்னும் இருவரை இணைத்து வாருங்கள். அருமை உறவுகளே, வர வேண்டாம் என்று சொல்பவர்களை பற்றி அதிகம் விமர்சனம் வேண்டாம். அவர்களுக்கு என்ன நெருக்கடியோ அவர்களும் நம்மவர்கள் தான், நம்முடைய காவலர்கள் தான், நமக்காக உழைத்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் பெரிதாக எதுவும் விமர்சிக்க வேண்டாம். அன்பு உறவுகளே, அவருக்கும் சேர்த்து நம் ஆற்றலை செலுத்துவோம். நம் அத்துணை பேரும் தலைவரால் பெற்ற அங்கீகாரத்தை சிறப்பாக களத்தில் காட்டுவோம். அருமை உறவுகளே, புறப்படுங்கள். புறப்படும் நேரத்தில் உங்கள் கரங்களை வெறுமனை எடுத்து வராதீர்கள். இன்னும் இரு கரங்களை சேர்த்து இணைத்து வாருங்கள். சென்னையை நோக்கி புறப்படுங்கள். எழுச்சி பிறந்து விட்டது. இனி எல்லாம் மாற்றம் தான், எல்லாம் மாறும். அருமை உறவுகளே, வாருங்கள். நேர்மை தலைவர் தலைமையில் மாற்றுவோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.